We would like to teach you some basic legal terminologies in English and Tamil. Affidavit. It's a written oath sworn by a party in presence of notary public. Notary public முன்னிலையில ஒரு தரப்பினர் எழுத்துப்பூர்வமா கொடுக்கிற வாக்குறுதிக்கு பேர் தான் affidavit. இது பிரமாண பத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். Acquittal means the judgment saying that the defendant is not guilty. குற்றம் சாட்டப்பட்டவர் நிரபராதின்னு தீர்ப்பளிக்கிறது தான் அக்விட்டல்னு சொல்லுவாங்க. இதை தமிழில் விடுவித்தல் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர் நிரபராதி என தீர்ப்பளித்தல்னு சொல்லலாம். Plaintiff is a party filing a lawsuit in court. நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறவங்கள தான் பிளைன்டிஃப்னு சொல்லுவோம். இதை தமிழில் குற்றம் சாட்டுபவர் அல்லது வழக்கு தொடுப்பவர் அப்படின்னு சொல்லலாம். Defendant is the party against whom the lawsuit is filed. யாருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கோ அவங்கள தான் டிஃபெண்டன்ட்னு சொல்கிறோம். தமிழில் குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறோம். Conviction means the defendant is pronounced as guilty by the court. குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் நிரூபிக்கப்பட்டதுங்கிறது தான் கன்விக்ஷன் சொல்கிறோம். இதை குற்றவாளி என தீர்ப்பளித்தல் அப்படின்னு சொல்லலாம்.